நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் நம்ம திரைவம்சத்தில் பார்க்க போற படம் ஏண்டா தலையில என்ன வைக்கல. தமிழ் சினிமாவில் சின்ன திரையிலிருந்து வெள்ளித்திரை வந்து கலக்குபவர் பலர். அந்த வரிசையில் கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியில் கலக்கிய விக்னேஷ் கார்த்திக் இயக்கத்தில், அதே நிகழ்ச்சியில் தற்போது கலக்கி வரும் அசாரின் நடிப்பில் வெளிவந்துள்ள படம் தான் ஏண்டா தலையில என்ன வைக்கல. சின்ன திரையிலிருந்து வெள்ளித்திரை வந்தவர் வெற்றி பெற்றவர்கள் வரிசையில் இவரும் இணைந்தாரா பார்ப்போம். படத்தின் கதை, அசார் படிப்பை முடித்துவிட்டு வேலை இல்லாமல் வேலை தேடி வருகிறார். எந்த கம்பெனியிலும் வேலை கிடைக்கவில்லை. ஆனால் இன்டர்வியூ சென்ற இடத்தில் சஞ்சனா ரெட்டியை பார்த்தவுடன் காதலில் விழுகிறார். அவர் பின்னடியே சுற்றி எப்படியோ ஒரு வழியாக அவரை காதலிக்க வைத்து நிச்சயதார்த்தம் வரை சென்று விடுகிறார். அதே நேரத்தில் தான் அசாருக்கு ஒரு குரல் கேட்கிறது. ஒரு நாள் தெரியாமல் தலையில் எண்ணெய் வைக்காமல் செல்கிறார் அசார். அதன் விளைவாக யமன் ஆட்டத்தில் சிக்குகிறார். நீ உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் இந்த 4 விஷயத்தை செய் என்று யமன் டாஸ்க் கொடுக்க, அதில் அசார் வெற்றி பெற்றாரா என்பதே மீதி கதை. படத்தின் கிளாப்ஸ், படத்தில் இரண்டாம் பாதியில் வரும் டாஸ்க் காட்சிகள், அதிலும் யோகி பாபு வரும் 10 நிமிடம். படத்தின் பல்ப்ஸ், நல்ல சுவாரஸ்யமாக கொண்டு சென்றிருக்க வேண்டிய திரைக்கதையில் முதல் பாதியில் முழுவதும் காதலை வைத்து பொறுமையை சோதிக்கிறார்கள். மொத்தத்தில் படத்தில் வரும் வசனம் போலவே நல்ல கதை வித்தியாசமாக சொன்னால் மக்கள் ஏற்பார்கள், ஆனால் அதை சுவாரஸ்யமாகவும் சொல்லியிருக்க வேண்டுமே. நமது தமிழ் சினிமா வழங்கும் மதிப்பெண் 5-2. மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.